தேசிய பேரியக்கத்தின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய ஐயா மணியரசன் அவர்கள் தாக்கப்பட்டதை தமிழர் தாயகம் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. எம் இனத்தினுடைய மீட்சிக்காக தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு பெருமகன் பெருமதிப்பிற்குரிய ஐயா மணியரசன் அவர்களை தாக்கிய சமூக விரோதிகளையும் அந்த சமூக விரோதிகளுக்கு பின்புலமாக இருந்து இயக்கக்கூடிய விசைமிகளையும் இனம் கண்டு அதற்கான எதிர்வினை நிகழ்ந்தாக வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆரிய திராவிடத்தினுடைய சட்டங்களும் திட்டங்களும் ஒருபோதும் நம்மை பாதுகாக்காது. தொடர்ந்து தமிழ் தேசிய கருத்தை பரப்பி வந்த அன்பு தம்பி பாலிசாரனும் தாக்கப்பட்டிருக்கிறார். தமிழ் தேசிய கருத்தை பேசியதற்காக அவர் தாக்கப்பட்டிருக்கிறார். இதுபோன்ற தொடர்ச்சியான நடவடிக்கைகள் தமிழ் தேசிய எழுச்சியை முடக்கிவிடலாம் என்று சிலர் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கனவுகள் ஒருபோதும் பலிக்காது. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான அண்ணன் வீரரசு அவர்களுடைய கைது, இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகனுடைய கைது என்று தொடர் நடவடிக்கைகளின் மூலமாக, கைது நடவடிக்கைகளின் மூலமாகவும் சமூக விரோத தாக்குதல்களின் மூலமாகவும் எம் இனத்தினுடைய அரசியல் எழுச்சியை தடுக்கலாம் கெடுக்கலாம் என்று சிலர் திட்டமிட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை தொடருமானால் இதனுடைய விளைவுகள் வேறொரு போராட்டத்தை நோக்கி இந்த இனத்தை எம் இனத்தை நகர்த்தும் என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் தேசிய ஆற்றல்களுக்கும் தமிழ் தேசிய தலைமைகளுக்கும் நாம் இந்த வேளையில் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இன்றைக்கு நாம் அதிகாரமற்றவர்களாக, படைபலமும் பணபலமும் மற்றவர்களாக, நிராயுதபாணிகளாக களத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஆரியமும் திராவிடமும் இன்றைக்கு எல்லா பலத்தோடு, ஆட்சி அதிகார பலத்தோடு, ஆயுத பலத்தோடு, பணபலத்தோடு இன்றைக்கு நம்ம இனத்தினுடைய எழுச்சியை நசுக்கக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழ் தேசிய தலைமைகளும் தமிழ் தேசிய ஆற்றல்களும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டியக்கமாக நாம் நம்முடைய மக்களிடத்தில் ஒரு தேர்தல் நடைமுறையில் பின்பற்றப்படக்கூடிய அணுகுமுறையைப் போல மக்களிடத்தில் நேரடியாக பரப்புரைகளை மேற்கொண்டு நம்முடைய மக்களை அரசியல்படுத்துவது ஒன்று மட்டுமே நம்மை பாதுகாக்கும், நம் இனத்தை காக்கும் என்பதை புரிந்து கொண்டு அதற்கான வேலை திட்டங்களில் நாம் இறங்க வேண்டும் என்கிற செய்தியை இந்த வேளையிலே விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன்.